பார்க்க போகிற ரெசிபி அகத்திக்கீரை கறி. சில பேர் அகத்திக்கீரை பொரியல்னு சொல்லுவாள். நம்ம வழக்கம் அகத்திக்கீரை கறின்னு பேர். இது துவாதசி அன்னைக்கு இதை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். ஏகாதசி உபவாசம் இருந்து மறுநாளைக்கு சாப்பிட்றது பாரணைன்னு சொல்லுவாள். அதுக்கு இந்த அகத்திக்கீரை கறி பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானதும் கூட. இப்போ அந்த கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அகத்துக்கீரையை துவாதசி அன்னைக்கு நறுக்கக்கூடாது, கத்தியாலையும் நறுக்க கட் பண்ணக்கூடாது, அருவாமனையால் கட் பண்ணக்கூடாது. இப்படி இந்த எண்ணெய் அகத்துக்கீரை அலம்பிட்டு இப்படி ஆஞ்சிட்டு கையால் இப்படி கிள்ளி போடணும். இப்படி தான் கிள்ளி வச்சுக்கணும். அகத்திக்கீரை கறி பண்ண தேவையான சாமான்கள்: அகத்திக்கீரை கையால் ஆஞ்சி கிள்ளி வச்சது 1 கப்பு, தேங்காய் துருகல் 1 கப்பு, பயத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், அதை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். பெருங்காய பவுடர் கொஞ்சம், வெல்லம் தூள் கொஞ்சம், தாளிக்க எண்ணெய் கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2. இப்போ அகத்திக்கீரை கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உப்பு 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ இலுப்பச்சட்டியில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் விடணும். எண்ணெய் சூடானதும் கடுகு போடணும். கடுகு வெடிக்கிறது. இப்போ பெருங்காய பவுடர் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் எடுத்து வச்சுட்டத போடணும். இப்போ அவுத்துக்கீரையை போடணும். இப்போ இந்த ஊற வச்ச பயத்தம்பருப்பையும் அதோட சேர்க்கணும். ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விடணும். இப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஜலம் இப்படி தேங்கி இருக்கணும். இப்போ மூடி 2 நிமிஷம் மூடி வச்சுடணும். ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணுறதுக்கு ஒரு புராண கதை உண்டு. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவா, அதை இப்போ சொல்கிறேன். இப்போ ஏகாதசி விரதம் பற்றி ஒரு கதை உண்டு. அதாவது ஏகாதசி விரதங்கிறது எதனால் வந்தது, அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வந்து ஒரு காலத்தில் அந்த முரன் ஒரு அசுரன் இருந்தானா, அவன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டே இருந்தானா, அவளுக்கு ரொம்ப பொறுக்க முடியலையா, மகாவிஷ்ணுகிட்ட போய் எங்களெல்லாம் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாலாம். சரின்னு உடனே விஷ்ணு வந்து அவனோட போரிடணுன்ட்டு வந்து போர் புரிஞ்சேனான். அப்போ ரொம்ப போர் புரிஞ்சுட்டுக்கிறதே விஷ்ணுக்கும் வந்து அவனோட புத்தி மாறி அவன் திருந்துட்டோன்னு கொஞ்சம் டைம் கொடுப்போன்னு கொடுத்தேறான். அப்போ இவர் வந்து ஒரு குகையில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டேறான். இதுதான் நல்ல டைம்னு நினச்சிட்டு அவன் வந்து அவரோட போர் புரியணுன்ட்டு திருப்பி அந்த குகைக்குள்ளே போயிட்டானான். அப்போ வந்து அவரோட உடம்புலேருந்து ஒரு சக்தி தோன்றினாலாம். அவன் வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவன் இந்த முரண் அசுரனை போரிட்டு ஜெயிச்சுட்டாலாம். உடனே அவளுக்கு பேர் வந்து ஏகாதசின்னு வச்சிடறான். அன்றைய தினம்தான் வைகுண்ட ஏகாதசியாம்.
உடனே தேவாலம் முனிவர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தாலாம். அவனோட தொல்லை மல்ல முடிஞ்சதுன்னு விஷ்ணுவை ரொம்ப ஆராதிச்சாலாம். உடனே அவர் சொன்னேரான், விஷ்ணு இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து மறுநாளைக்கு துவாதசி பாரண பண்ணினாக்க அவளுக்கு நான் வைகுண்ட பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு விஷ்ணு சொன்னதாக இது ஒரு ஐதீகம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் இதை சொல்லுவாள். அதனால் அந்த ஏகாதசி விரதம்னாக்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்கணும், ராத்திரி தூங்காமல் கண்மொழிச்சுட்டு ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்படி இருந்து மறுநாளைக்கு விடிகாரத்தால் சாணம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தத்தை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு 10 மணிக்குள்ளே நம்ம ஆகாரம் பண்ணிடணும். அதாவது அந்த ஆகாரத்தில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இது மூணும் கண்டிப்பாக சேர்த்துட்டே ஆகணும். துவாதசி அன்னைக்கு தான் அகத்துக்கீரையை சமைக்கிறது. அகத்துக்கீரையில் பார்க்கடல் அமுதம் இருக்குன்னு பேர். நெல்லிக்காயும் சுண்டைக்காயிலையும் லட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் துவாதசி அன்னைக்கு இதை மூணையும் சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இதுமாரி நீங்களும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணை பண்ணி விஷ்ணுவோட அருளை பெருங்கோ. இப்போ அவுத்துக்கீரை வந்து போச்சா பார்ப்போம். இப்போ அவுத்துக்கீரை வந்து போச்சு. இதோட இந்த வெள்ளத்தூளை ஆட் பண்ணு. அவுத்துக்கீரை வேக விட்டு தான் இந்த வெள்ளத்தூளை போடலாம். இப்போ இந்த தேங்காய் துருகளையும் அதோட ஆட் பண்ணு. இப்போ அவுத்துக்கீரை பொரியல் ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அகத்துக்கீரை கறி ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு இதை கண்டிப்பாக சாப்பிடுப்போம். உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். துவாதசி பார்னைக்கு நெல்லிக்காய் தயிர் பச்சடியும் சுண்டைக்காய் வத்தல் மோர்க்குழம்பும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.